அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த காலமாக நாங்கள் ஒரு சுமந்திரன் அவரை விட்ட ஒரு இன்டர்வியூவை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அது சார்பாக எனக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது என்ன போலவே தமிழில் பற்றுள்ள நிறைய நண்பர்கள் தெளிந்த நண்பர்கள் இந்த சுமந்திரனுடைய ஸ்பீச்சுக்கு எதிராக நிறைய கொந்தளிச்சு போய் உருவம இருக்கிறதும் செருப்பால் மாலை கட்டி போடுறதும் என்ற நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது அவங்க எல்லாருக்கும் முதலாவது என் வாழ்த்துக்கள் என்னென்றால் தமிழர்களுக்கு எங்கே அணியாக நடந்தாலும் அதை தட்டி கேட்க கேட்குறதுக்கு இன்னும் தமிழன் உயிரோடு இருக்கிறான் என்று என்று எங்களுடைய தமிழின போராட்டத்தை உயிர்ப்போடு வச்சுருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்படியான சுதந்திரம் மாதிரியான வேஷம் போட்டு கொண்டு நாங்கள் வந்து இனம் கண்டு அவர்களை அரசியல் மேலேருந்து உடனடியாக நீக்க வேண்டும் கனகாலமாக இவர் செய்கின்ற விடயங்களுக்கு நாங்கள் நிறைய தமிழர்கள் கூட இல்லை ஒருவேளை இவர் டிப்ளமேட்டிக்காக பேசுறாரு கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போம் உண்மையாக இவர் போகிற வழியில கூட நாங்கள் சிங்கள மக்கள்கிட்ட இருந்து தமிழ் மக்களை காப்பாற்றி பார்க்கலாம் ஆயுதம்தான் தோத்து போய்ட்டு அதனால இந்த வழியில போனால் ஒருவேளை நல்ல ஒரு முடிவு வரலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளும் அந்த கட்சியையும் கட்சி சார்ந்து அதுக்குள்ள நடக்கிற விடயங்களையும் சுமந்திரனுடைய பார்வையையும் கைதட்டி அஹ் வரவேற்று கொண்ட நபர்களுக்கு இன்று ஒரு பெரிய ஒரு செருப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இருந்தாலும் இந்த ஸ்பீச்சை பார்க்க போடுங்க இந்த இன்டர்வியூ பார்க்க போடுங்க அதுக்குள்ள இன்னும் நிறைய ஒளிந்து கிடக்குற நிறைய விடயங்களை நான் என்னுடைய கவனத்துக்கு வருது அதை நீங்க பாத்தீங்களோ தெரியல அவருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் சொன்னால் முதலாவது வந்து அவர் வந்து அந்த அரசியல் நடவடிக்கைக்கு ஆயுத நடவடிக்கை அது வந்து நடவடிக்கைன்ற வசனம் அது வந்து வியாபார சிங்கள சிங்களத்தில் தான் சொல்றது என்ன மதிவாரணம் என்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் எங்களுக்கு சிங்களம் படிப்பிக்க தேவையில்லை முதலாவது தமிழர்களுக்கு சிங்களம் சிங்களம் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழியும் கற்றுக்கொண்ட தமிழர்களுக்கு வந்து சிங்களம் படிக்கணும்னு பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு அது அது தேவைப்பட்டால் நாங்கள் படிச்சுக்கொள்வோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களை மாதிரியான ஆக்கள் பொய்களை வந்து நாங்க இப்போ வடிவா பிரிச்சு பார்க்கறதுக்கு இப்ப சிங்கள மொழி தான் நாகவனு போட தான் இருக்குது சிங்கள மொழி கட்டு கற்றுக்கொள்ளாட்டியும் எங்களுக்கு அது சரியா பெயர்த்து எங்களுக்கு தந்திருக்காங்க நீங்க உங்களுக்கு நியாயம் குருட்டு நியாயம் எங்களுக்கு சொல்ல வேணாம்

பயன்பாடு இல்லை என்று சொல்லி சொல்லி சொன்னதை வந்து நீங்க நியாயப்படுத்துறீங்க எந்த ஆயுத நடவடிக்கையில உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படி பார்க்க போனா சிங்கள ராணுவத்தினுடைய ஆயுத நடவடிக்கையில கூட உங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த வியாபாரியிலும் எனக்கு நடவடிக்கை அந்த நடவடிக்கையிலும் எனக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு நீங்க சொல்லிருக்கலாமே ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை அதுவும் ஒரு சிங்கள இனவாத ஜேர்னலிஸ்டோட வேலை இப்படித்தான் இருக்கும் தெரிஞ்சா நீங்க போனீங்க நீங்க வந்து ஏற்றுக்கொண்டு தானே அந்த இன்டர்வியூக்கு நீங்க ஓமன் சொல்லிருப்பீங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க வந்து என்னதான் உங்களுக்கு மாத்தி மாத்தி பத்தி அவங்க கேட்டிருந்தாலும் உங்களுடைய வாதாட்ட திறமைய ஜனாதிபதி அலுவலகத்தில் நீங்க எவ்வளவு துல்லியமா அழகா நீங்க உங்களோட திறமையெல்லாம் காட்டுறீங்களோ அதே திறமையோட நீங்க அங்க வந்து எங்களை நீங்க வென்றிருக்கணும் எங்களுக்காக நீங்க வென்றிருக்கணும் நீங்க அதை செய்யல இப்படி நீங்க அங்க எங்களை மானத்தை வித்திருக்கிறீங்க இப்படிப்பட்ட நீங்களா எங்களுக்கு ஒரு இன விடுதலுக்கான ஒரு ஒரு அரசியல் தீர்வை நீங்க தரப்போறீங்க உங்களை நாங்கள் எப்படி நம்ப முடியும் எங்களுடைய மானத்தை அப்படியே போட்டு வைத்து வித்துட்டு வந்தீங்க எங்களுக்கு வந்து சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் நல்லவர்களாகவும் தமிழ் மக்களை வந்து டெரரிஸ்டாக சொல்லியிருக்கிறீங்க இதில் இன்னொரு விஷயம் நண்பர்களே அது வடிவ நீங்கள் இதில் பார்க்கணும் அவர் ஒரு என்ன சொல்றாரு வந்து ஒரே பசங்கள மூச்சு விடாம அவர் கேட்டாராம் அது கேட்டக்கோடிக்கெல்லாம் அவர் வந்து தெற்கு திணறாமல் சரியான அந்த சிங்கள மக்களை கவரும் பண்ணத்துல அவர் வந்து தமிழ் மக்களை அங்கே வந்து அசிங்கப்படுத்திட்டாராம் அவர் அதை அசிங்கப்படுத்த படுத்த இல்லையா எங்கள் சிங்கள மக்களை வந்து கவர்றாராம் அப்போ அதான் எங்களுக்கு நல்லது அப்படித்தான் அப்படி போனாதான் ஒரே இருந்து சரியான முறையில் தமிழர்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொண்டு வர முடியுமா என்ற இந்த ஒரு நோக்கை எங்கள் அவர் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க சுமந்திரனையா எனக்கு அது அது ஒரு முற்றிலும் தவறானது நான் உங்களை வயசுல குறை குறைஞ்ச ஒரு ஆளா இருக்கலாம் உங்களோட உங்களோட அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு சென்ஸ் இருக்குது ஒரு காமன் சென்ஸ் இருக்குது என்னதான் அங்கே இனவாதத்தை தூண்டுற மாதிரி உங்களுக்கு கதைச்சிருந்தாலும் நீங்க அவர்களுக்கு வால் பிடிக்க போய் நீங்க எங்களை வந்து நீங்க அங்க வித்துட்டீங்க அதை நான் நாங்க வன்மையா கண்டிக்கணும் நான் தன்மையில பேசுறேன் நான் என்னுடைய கருத்துக்கு ஒத்த கருத்து தமிழர்கள் சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்க அந்த இடத்துல எங்களை எங்களை விட்டு கொடுத்தது எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்குது பட் நீங்க சொல்றீங்க எப்போதுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வன்முறை நம்பிக்கை தான் அதாவது தமிழர்கள் வந்து நாங்கள் நான் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துறேன் எங்களுக்கு வந்து வன்முறையில நம்பிக்கை இல்லை அதனால நாங்க வந்து அரசியல் ரீதியா இப்படி போராடுறோம் என்று சொல்லி நீங்க புலிகளை மட்டும் அங்க கொச்சப்படுத்தல உங்களை உருவாக்கி விட்டது நீங்க இன்னைக்கு பேசுறீங்கண்டா அது யாரால உங்களுக்கு தெரியும் நீங்க மனசாட்சியை தட்டி கேட்டா உங்களுக்கும் தெரியும் உங்களை சார்ந்திருக்கிற சம்பந்தனையாவுக்கும் தெரியும் நீங்க அங்க பேச முடியாமல் இருக்கிறீங்கிறதுக்காக நீங்கள் செய்கிற அட்டூழியங்கள் அட்டகாசங்கள்லாம் நாங்களும் சரி ஓகே அவங்களுக்கு தான் அங்கே பாவமே நாங்கள் தான் நீங்கள் போராடணும் என்று உங்களை நாங்கள் மன்னிச்சு மன்னிச்சு நினைத்து கொண்டாடும் இன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற விடயம் என்றது வந்து மன்னிக்க முடியாத குற்றமாக நாங்கள் பார்க்குறோம் அப்போ தயவு செய்து உங்களுக்கு சிங்கள இனவாதிகளோட சிங்கள மக்கள் நான் சொல்ல மாட்டேன் நாங்களும் சிங்கள மக்கள் ஆதரிக்கிறோம் புலிகளும் சிங்கள மக்கள் நேசித்தவர்கள் தான் சிங்கள மக்களோட எங்களுக்கு எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு பிரச்சனை இனவாதத்தை தூண்டுகின்ற சிங்கள அரசியல்வாதிகளோட எங்களுக்கு பிரச்சனை அப்போ சிங்க அந்த மக்கள்கிட்ட அந்த இனவாதிகள் கிட்ட வந்து நீங்க எங்களை வடிவா கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் எங்களை எங்களுடைய எங்களுடைய கோஸ் நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க அதை விட்டுட்டீங்க உங்களோட வாதட்ட திறமையை நீங்க ஜனாதிபதி மட்டும்தான் காட்டுவீங்களா சுமதன ஐயா சொல்லுங்க அந்த இடத்துல நீங்க எங்களை வந்து விட்டு கொடுத்துருப்பீங்க மற்றது வந்து சிங்கள மக்களை நீங்க வருப்பவன் இல்லையா அப்படி கேட்ட கேள்விக்கு வந்து நீங்க வந்து வடிவம் சொல்லியிருக்கலாமே நாங்க சிங்கள மக்களை நேசிக்கிறோம் புலிகளும் சிங்கள மக்களை நேசிக்கிற நேசிச்சவர்கள் இந்த ஆயுத போராட்டமே வந்ததுக்கு வந்து வந்தது வந்து காரணமே வந்து எங்களுக்கு வேற வழி இல்லாம சிங்கள இனவாதிகள் மக்கள் அல்ல சிங்கள இனவாதிகள் தமிழர்களை வந்து இப்படி தள்ளிட்டாங்க இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி கூட எவ்வளவோ விஷயம் இருக்கு சொல்றதுக்கு எவ்வளவோ விதம் இருக்கு நீங்க அதெல்லாம் செய்யாம அவங்கள மட்டும் காப்பாத்துற மாதிரி அதாவது இனவாதிகளை காப்பாத்துற மாதிரி அந்த இடத்துல உங்களோட இருப்ப தக்க வைக்கிறதுக்காக நீங்க என்ன வேஷம் போடுவீங்க என்றால் உங்களை நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒரு நல்ல ஒட்டுமொத்த இலங்கைக்கு ஒரு நல்ல அரசிய வாதியாக எப்படி நம்புறது நீங்க இன்றைக்கு சிங்களவன்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தமிழனை காட்டி கொடுக்குற மாதிரி நாளைக்கு சிங்களவனையும் காட்டி கொடுப்பீங்க இன்னொருத்தனிட்ட இதுதான் நான் இதுல கற்றுக்கொள்ள வேண்டியது வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் எல்லாம் சொன்னாங்க இது நீங்க உடனே எடுத்து மறுத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்னதுக்கு வாருங்களுக்கு யோனுக்கு நீங்க எங்களோட வாரங்க தானே நீங்க வந்து காலத்து மேல கால ஆட்டிட்டு நீங்க ஒன்றுமே செய்யறது இல்லை நீங்க வந்து அங்க யூஎன்ல வந்த எந்த ரெசல்யூஷனுக்கும் நீங்க ஒரு பேக்கப் வேலை செய்ய செய்யறது இல்லை வந்து பார்த்துட்டு நீங்களும் ஒரு அப்சர்வரா இருந்துட்டு போறீங்க அங்க நடக்கிற யூஎன் ரெசல்யூஷன் இலங்கைக்கு எதிராக வந்த போது கூட கோஸ்பென்சர் வந்தது கூட உங்களுக்கு எந்த வித பங்களிப்பு மாதிரி இல்லை பாருங்க ஏதோ நீங்க தான் வந்துட்டு செய்துட்டு போற மாதிரி இங்க வந்து நான் தமிழர்களுக்காக பேசுறேன் ஒரு பிம்பத்தை அங்கு உருவாக்கிட்டு போறீங்க அப்ப இங்க வந்து நீங்க இப்படி ஒரு சொல்லி போட்டு போய் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால் எங்களை டெரரிஸ்டாடு கேட்கும் பொழுது அதுக்கு ஓமன் தான் நீங்க மறைமுகமா சொல்லியும் இருக்கிறீங்க எனக்கு அவங்களோட எந்த தொடர்பும் இல்லை அந்த அந்த இனவாத ஒரு ரிப்போர்ட்டர் தான் அப்படி ஒரு கருத்தை சொல்றாருன்னு சொன்னால் நீங்க வெளிநாடுகள் இருக்கிற டயஸ்புரா டெரரிஸ்டுக்கு வந்து நீங்க அவங்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்குதா கேட்ட போது நீங்க என்ன சொல்லிருக்கணும் அப்படி என்றால் ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அவங்க ஒரு ஓர் விக்டிம்ஸ் அவங்களும் இங்க இருந்து இந்த இனவாத அரசியல அரசியல் அரசியலால் பாதிக்கப்பட்டு போனவர்கள் அவர்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கணும் இலங்கைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்காக தான் அவங்களும் போராடுறாங்க நடந்த இன அழிப்ப இன அழிப்புக்காக தான் அவங்களும் போராடுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க அங்கேயும் எங்களை நீங்க வந்து திருப்பியும் நீங்க எங்களை புண்படுத்திருக்கிறீங்க அப்படி பார்க்க போனா கூட நீங்க என்ன கட்டுக்கலாம் அப்படி என்றால் வெளிநாடுகளில் வாழுகிற தமிழர்கள் தீவிரவாதி என்றால் வெளிநாடுகளில் வாழுகின்ற சிங்களவர் என்ன லிஸ்ட்ல போடுவீங்கன்னு நீங்க திருப்பி கட்டுருக்கலாம் உங்களோட வாதட்ட திறமையை அங்க கூட நீங்க நிரூபிச்சிருக்கலாம் நீங்க அதை செய்யல திருப்பி திருப்பி எங்களை நீங்க வந்து காயப்படுத்தி இருக்கிறீங்க

திட்டவட்டமாக சிந்திச்சு அந்த அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு எப்பயோ நாங்கள் அதை விடுபட்டு வந்துட்டோம் எனவே தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு தெரிஞ்ச வழியும் ஒன்றுதான் தலைவர் சொன்ன வழி தான் எங்களுக்கு ஒரே வழி தனித்தமிழிடம் தான் எங்களுக்கு ஒரே தீர்வு இதை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டே இருப்போம் சுமந்திரன் போன்ற எத்தனை பேர் வந்தாலும் அது நாங்கள் பயப்பட போகிறதும் இல்லை மக்கள் தமிழ் மக்கள் உலகத்தில் வாழ்ந்துருக்க அனைத்து மக்களும் இந்த விடயத்தை வெறுமனே இந்த ம்ல நீங்கள் செருப்பு கட்டி போடுறதோ அல்லது பொம்மை அடிக்கிறதோ சிறப்பால் அடிக்கிறதோ என்றதை தாண்டி அது கண்டிப்பாக நாங்கள் அதாவது எங்களுடைய வெறுப்பை நாங்கள் காட்டுவோம் அதே சமயம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இனி இதை எப்படி தவிர்ப்பது சிங்கள மக்களிடம் எங்களுடைய மானத்தை தமிழ் மானத்தை விற்பவர்களை நாங்கள் எப்படி உடனே உடனடியாக விரட்டுவது என்பதையும் நாங்கள் இது இன்னொரு விடயமும் கூட அதை சிந்திக்கும் அதே சமயம் எங்கள் நாங்கள் தான் எங்களுக்கு நீதி கேட்க வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் அதற்குரிய வழி இருக்குது இருந்தும் தெரியாதது போல் கண்மூடிக்கொண்டு வீட்டிலேயே இருப்பது எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அஹ் கொளுத்துவது கண்ணீர் விடுவது கண்ணீர் அஞ்சலி செய்வது பாட்டு வழி 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 இடுவது பாட்டு பாடுவது கவிதை படிப்பது இது மட்டுமல்ல போராட வேண்டும் தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம்